வணக்கம் நண்பர்களே, இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஜப்பானில் நடந்த ஒரு நிகழ்வு பற்றிய பதிவு. 2ஆம் உலகப் போர், உலக நாடுகள் அனைத்தும் நேச நாடுகள் அச்சு நாடுகள் என்ற தலைமையில் பிரிந்து 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி வரை சுமார் 6 ஆண்டுகள் தொடர்ந்த போர் 2ஆம் உலகப் போர். இதில் நேச நாடுகளின் சார்பாக 5 கோடி மக்களும் அச்சு நாடுகளுடைய சார்பாக 12 கோடி மக்களும் கொல்லப்பட்டார்கள். உலக அளவில் நடந்த பெரிய யுத்தம், பெரிய போர் என்று இதை சொல்லலாம். 2ஆம் உலகப் போருடைய இறுதி கட்டத்தில் ஜப்பான் நாடு அடிபணிய மறுத்ததின் காரணமாக அமெரிக்கா ஜப்பான் மேல் 2 அணுகுண்டுகளை வீசி ஜப்பானை பணிய வைத்தது. 1945 கிரேசுமா என்ற நகரில், ஜப்பானுடைய கிரேசுமாவில் சிறு பையன் லிட்டில் பாய் என்ற ஒரு அணுகுண்டை வீசி 166,000 மக்களை கொண்ட ஒரு நிகழ்வு. அந்த அணுகுண்டு விழுந்த இடத்தை சுற்றி 5 கிலோமீட்டர் சுற்றளவில் இருந்த அத்துணை மக்களும் தன்னுடைய உயிரை வந்திருக்கிறார்கள், வீடு வாசலை இழந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி நாகசாகி என்ற நகரத்தில் பருத்த பையன் ஃபேட்மேன் என்ற பெயரில் ஒரு அணுகுண்டை வீசியது. அதில் 80,000 மக்கள் கொல்லப்பட்டார்கள். அருமை நண்பர்களே, இது நடந்து 75 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த 75 ஆண்டுகளில் அந்த அணுகுண்டு விழுந்த இடத்தை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் புல் பூண்டுகள் கூட இன்று வரை முளைக்கவில்லை. ஜப்பான் நாடு அந்த 2ஆம் உலகப் போர் முடிவிலே ஒரு முடிவு எடுத்தார்கள். அந்நாட்டு இளைஞர்கள், ஏ அமெரிக்காவே, ஜப்பான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்கக்கூடாது என்பதுதான் உன்னுடைய எண்ணம். உன்னை எதிர்த்து நாங்கள் போரிட வரல, உன்னை எதிர்த்து நாங்கள் போருக்கு வரவில்லை, ஆனால் உன்னுடைய ஆணவத்தை நாங்கள் அடக்கி காட்டுகிறோம். உலக சந்தையில் இருந்து உன்னை விரட்டி அடிப்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். உன்னுடைய பொருளாதாரத்தை கை வைத்தால்தான் நீ வழிக்கு வருவாய் என்று சபதமேற்று பீனிஸ் பறவையாக அந்த ஜப்பான் மக்கள் வெகுண்டு இருந்தார்கள். உலக சந்தையிலே மின்னணு இயந்திரங்கள், மின்னணு பொருள்களில் உள்ள அமெரிக்காவினுடைய சந்தையை தவிடு பொடியாக்கிவிட்டு உலக சந்தையில் இருந்து அமெரிக்காவை ஒதுக்கி வைத்துவிட்டு இன்று மின்னணுடைய பொருள் ஜப்பான் நம்பர் 1ஆக இன்று கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் நாட்டில் எந்த நாட்டு பொருளையும் விற்பனை செய்யலாம், அங்கு அனுமதி உண்டு. ஆனால் அமெரிக்கா ஒரு குண்டூசி கூட இன்று வரை 75 ஆண்டுகளுக்கு பிறகு கூட ஜப்பானிலே விற்க முடியவில்லை. அங்கு தடை இல்லை. ஜப்பான் மக்கள் எடுத்த முடிவு, எங்க நாட்டை அழிக்க நினைத்தாய், உன்னிடமிருந்து ஒரு பொருளை கூட நாங்கள் வாங்க மாட்டோம், எங்கள் பொருளை நீ வாங்கிக்கொள், உன் நாட்டினுடைய பொருளை நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சபதம் எடுத்து இன்று வரை அந்த சபதத்தை கடைபிடித்து வருகிறார்கள். நமக்கு ஒரு பாதிப்பு வருகின்ற பொழுது அந்த பாதிப்பை மாற்றி யோசித்து, அந்த பாதிப்புக்கான காரணத்தை யோசித்து, அதனுடைய விளைவுகளை நோக்கி நம்முடைய பயணம் செய்தமானால் ஜப்பான் போல் ஒரு வளர்ந்த நாடாக, வெற்றி பெற்ற நாடாக நம்மால் வர முடியும். நண்பர்களே, இன்று ஹிரோஷிமாவினுடைய பலியான அத்துணை மக்களுக்கும், 9ஆம் தேதி நாகசாகியில் பலியான அத்துணை மக்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்துகின்ற நாளாக இந்த நாளை எடுத்துக்கொள்வோம். நன்றி நண்பர்களே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1945 ஜப்பான் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியது.
73 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அமெரிக்காவால் ஒரு குண்டூசி கூட ஜப்பானில் விற்பனை செய்ய முடியவில்லை. மேலும் ஜப்பான் அரசு அமெரிக்க நாட்டு பொருட்களுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. நம் நாட்டின் மீது இப்படி ஈவிரக்கம் இன்றி அணுகுண்டி வீசிவிட்டதே என மக்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு அது. ஆனால் 1962 ஏற்பட்ட இந்திய சீன போரில் அக்சாய்சின் பகுதியை சீனா அடாவடியாக ஆக்கிரமித்துக் கொண்டது. பின்னர் திபெத்தை முழுவதுமாக கபலீகரம் செய்துவிட்டது. மேலும் பல நிலைகளை கைப்பற்ற தொடர்ந்து அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் எல்லை பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்த சீனா தற்போது இந்தியாவின் அசுர வளர்ச்சி, மற்ற நாடுகளுடனான இணக்கமான சூழல் போன்றவைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் எல்லை பிரச்சனையை ஏற்படுத்தி தனது பலத்தை காட்டும் வகையில் கடந்த ஜூன் 15 இரவு லடாக் பகுதியில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதில் 20 மேற்பட்ட நம் இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். ஒவ்வொரு இந்தியனின் கோபத்தை தூண்டும் துயரமான நிகழ்வு இது. ஆனால் நாம் நமக்கு தொடர்ந்து தொல்லைகளையும் எல்லை பிரச்சனைகளையும் தரும் சீன பொருட்களை தொடர்ந்து வாங்கி வருகிறோம். ஜப்பானின் தேசப்பற்று எங்கே? இந்தியர்களின் தேசப்பற்று எங்கே? தேசம் காத்த நம் முன்னோர்களின் தியாகங்களை முற்றிலும் மறந்து நாம் சீன பொருட்களை கூச்சமின்றி வாங்கி வருகிறோம். சீனாவுக்கு எங்கு வலிக்குமோ அங்கு அடிக்க வேண்டும். நாம் சீன பொருட்களை வாங்கும் பணத்தை அவர்கள் ராணுவ வீரர்கள் கையில் ஆயுதமாக வழங்குகின்றனர். நமது வீரர்களின் சாவுக்கு நாமே காரணமாகிவிடக் கூடாது. தற்போது பல்வேறு நாடுகளிலும் சீனாவுக்கு எதிரான நிலைப்பாடு வலு பெற்று வருவதற்கான காரணம் அவர்களின் அதிகார திமிர். மற்ற நாடுகளை கைப்பற்ற துடிக்கும் எண்ணம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. எனவே சீன தயாரிப்பு பொருட்களை மட்டுமல்லாமல் டிக்டாக் போன்ற மென்பொருட்களையும் பயன்படுத்துவதையும் தவிர்த்து முடிந்தவரை சுதேசி பொருட்களையே வாங்கி நம் தேசத்தை வலுப்பெற செய்வோம். ஜப்பான் மக்கள் போன்று உள்நாட்டு பொருட்களை மட்டுமே வாங்குவோம். எல்லை சாமிகளை கொன்ற கொள்ளைக்காரர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவோம். நம் கண்ணை நாமே குத்திக் கொள்ள ஊசிக்கு பணம் கொடுப்பதா? சீன பொருட்களை தவிர்ப்போம். அதிகார திமிரை தகர்ப்போம்.